பெருவெள்ளம் பேரிடர் காலங்களில் பொதுமக்களை மீட்கும் நோக்கத்தில் மிதவை சைக்கிளை கண்டுபிடித்து அசத்தியுள்ளனர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இரட்டை சகோதரர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தெற்கு தெருவை சேர்ந்த இரட்டையர்கள் நசருதீன் மற்றும் அசாருதீன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களான இருவரும் பல்வேறு சமூக சேவைகளில் தங்களை அர்ப்பணித்து வந்துள்ளனர். குறிப்பாக கொரோனாவால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது, ஆதரவற்ற நபர்களின் உடல்களை மீட்டு முறைப்படி இறுதி மரியாதை செய்வது உள்ளிட்ட நற்செயல்களை செய்து வந்தனர். இந்நிலையில் மழை மற்றும் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் தண்ணீரில் சிக்கித் தவிக்கும் எளிய மக்களை காப்பாற்றும் நோக்கத்தில் சிந்தித்த அவர்கள் தண்ணீரில் மிதக்கும் சைக்கிளை வடிவமைத்துள்ளனர். பனிரெண்டு தண்ணீர் கேன்கள், இரும்பு கம்பிகள், சைக்கிள் சக்கரங்கள் மற்றும் படகுகளுக்கு தேவைப்படும் புரொப்பல்லர் கருவியை கொண்டு உருவான இந்த வாகனத்தை கீழக்கரை கடலில் மிதக்கவிட்டு சோதனை செய்தனர். கடலில் குளிக்க போகிறாங்க, ஏன்னா கீழே சுற்றி வர ஃபுல்லாக பீச்சு தான், கடல் ஃபுல்லாக பீச் இருக்குது. ரெண்டாவது நாட்டு படகு வெள்ளம் இதில் அதிகமாக இருக்கனால ஒரு அதாவது போகிறவங்க திடீர்னு ஏதோ உயிர் இழந்துடுறாங்க, இல்லை சில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சு காப்பாற்றுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மிதவை சைக்கிள் 180 கிலோ எடை வரை தாங்கும் எனவும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எனவும் கூறுகின்றனர் இரட்டை சகோதரர்கள். மேலும் இந்த சைக்கிளில் 3 பேர் செல்லும் வகையில் வசதி இருப்பதாகவும் தெரிவித்தனர். குளத்தில் வந்து 100% யூஸ் பண்ணிக்கலாம், கடலில் வந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தீயணைப்பு அவங்க தூர வரக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த சேவை மக்களுக்கு செய்வோம் சொல்லி நாங்கள் அந்த குறிக்கோள்ல வந்து நாங்கள் அந்த சைக்கிளில் செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி இறந்தபோது இது போன்ற சைக்கிளை வடிவமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதாக கூறும் சகோதரர்கள் விரைவில் இதனை மேம்படுத்தி 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் மாற்றப்போவதாகவும் நம்பிக்கை தெரிவித்தனர். மோட்ரு வைக்கலான்னு இருக்கிறாப்ல, இப்போ பெடல் பண்ணி தான் போகிறது, 10 ஸ்பீடில் போகும். அடுத்தாக மோட்ரு வச்சு பண்ணுறதுக்காண்டி 40 ஸ்பீடில் போடுற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு இன்சாலாக ஒரு 10 நாளில் அதை ரெடி பண்ணிடுவோம். பெருந்தொற்று காலத்திலும் பொது சேவையாற்றும் இந்த சகோதரர்களை கீழக்கரை பகுதி மக்கள் பெருமிதத்துடன் பாராட்டுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையிலிருந்து செய்தியாளர் வீரகுமரன்.